அரிசி மாவில் செய்யக்கூடிய இந்த அக்கி ரொட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நைட்டு வந்து டின்னராக எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த அக்கி ரொட்டி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக ஒரு பவுலில் அரிசி மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே பொடியான இருக்குன்னா வெங்காயம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் தேங்காய் பூ இஞ்சி சீரகம் அப்புறமா துருவினை பரங்கிக்காய் எடுத்திருக்கேன் ஏன் பரங்கிக்காய்னால் என்கிட்ட ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய் இருந்துச்சுங்க மிச்சமாக சரி அதனால் இதை துருவி நான் ஆட் பண்ணிவிட்டேன் நீங்கள் வேணும்னா வந்து பொடியா இருக்குன்னு கீரை ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி துருவுனை கேரட் ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் வந்து அரிசி மாவில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து தண்ணியே விடாமல் நல்லா இது வந்து நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஏன்னா இந்த வெங்காயத்துலலாம் வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா அதனால் வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சிக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் நிறையா தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து இந்த கன்சிஸ்டன்சி சரியாக நமக்கு வராது சப்பாத்தி மாவு மாதிரி எப்படி அளவு பார்த்து நம்ம தண்ணி ஊற்றுவோம் அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சமாக எண்ணெயும் விட்டுக்கலாம் ரொம்பவும் அழுத்தி டைட்டாகவும் இல்லாமல் ரொம்பவும் லூஸாக இல்லாமல் அப்படி எடுத்தால் அழகாக வர மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பு கரெக்டாக வர மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்கப்புறமேட்டுக்கா ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துக்கோங்க இல்லாட்டி வாழை இலை எதுனாலும் நீங்கள் எடுத்து அதில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பெரிய பால் சைஸுக்கு அந்த மாவு எடுத்துக்கோங்க எடுத்து கைகளாலேயே வந்து மெல்லிசாக தட்டணும் உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெல்லிசாக தட்டிக்கோங்க இல்லை உங்களுக்கு அது அப்படி தட்ட வரல எனக்கு அப்படின்னா இன்னொரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பால் மேலே அப்படியே கவுத்துட்டு ஒரு தட்டை போட்டு அப்படியே அமுத்துனீங்க அப்படின்னா நல்லா ரவுண்ட் ஷேப் கிடச்சிரும் அதுக்கப்புறமேட்டுக்கா தோசைக்கல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட் வந்து அப்படி தலைகளை அப்படி கவுத்து எடுத்திங்கன்னா அழகாக நம்மளுடைய தோசைக்கல் அது வந்து ப்ளேஸ் ஆகிரும் உடனே எல்லாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாங்க ஆல்ரெடி எண்ணெய் இருக்குது ஸோ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த அக்கி ரொட்டி பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆறி போய் சாப்பிட்றத விட சூடாக சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி தக்காளி சட்னி புதினா சட்னின்னு உங்களுக்கு எது பிடிக்குதோ அது நீங்கள் எடுத்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தக்காளி சட்னி எடுத்துருக்கேன் மிக்சியில் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு வரமிளகா உப்பு போட்டு அரைச்சி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு அரைச்சதை கொட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சேன்னா என்னோடய தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் கிட்டத்தட்ட ரொட்டி பார்த்தீங்கன்னா அடை மாதிரி தாங்க இருக்கும் அடைக்கு வந்து நம்ம பருப்புலாம் போடுவோம் இந்த பருப்பு போடாமல் வெறும் அரிசி மாவில் மட்டுமே நம்ம செய்கிறோம் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் நல்ல இருக்கும் அப்புறம் என்னங்க சூடாக இருக்கும் போதே சாப்பிட தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க